முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1970 ஆண்டு தமிழகத்தில் குடிசையே இல்லாத மாநிலமாக உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தொடங்கப்பட்ட ஒரு அற்புதமான வாரியம் தான் இந்த குடிசை மாற்று வாரியம். 70க்கு பிறகு படிப்படியாக சென்னையில் இருக்கிற ஏழைகளுக்கு குடிசைகள்லாம் அப்புறப்படுத்தி அடுக்கு மாடி வீடுகளை கட்டி தந்த ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு, கலைஞர் அரசு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 வருஷம் 45 வருஷம் 50 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ நீண்ட கால பயன்பாடு தட்பவெப்ப சூழ்நிலை இதன் காரணமாக வந்து சிதிலம் அடைஞ்சு போச்சு எல்லாமே. நான் இப்போ கூட எல்லா சென்னையில் போய் ஆய்வு பண்ணுகிற போது அதாவது வசிக்கவே முடியாது, உள்ளே வசிக்கவே முடியாது, இடிஞ்சு உழற மாதிரி இருக்கும். பல குடியிருப்புகளெல்லாம் ஆய்வு செய்திருக்கிறோம். ஆக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் இடத்துல இந்த தகவலெலாம் சொல்லியிருக்கிறோம். அதை படிப்படியாக அந்த வீடுகளை இடித்து விட்டு அதே இடத்தில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 212 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் ஒரு வீடு. அதில் ஒரு சின்ன குடும்பமே வாழ முடியாது. இப்போ நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 420 சதுர அடியில் கட்ட சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. எவ்வளோ டபுளா. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடியிருப்பில் கட்டுத்தட்ட ஒரு 200 பேர் இருந்தாங்கன்னா அந்த 200 வீடு கட்டணுன்னா அது உடைச்சிட்டு கட்டும்போது 2 மங்கு இடம் தேவைப்படுது. அதனால் ஏற்கனவே 3 மாடி 4 மாடி இருந்தால் இப்போ நாங்கள் 6 மாடி 7 மாடி ஆகிறோம். அது ரெடி பண்ணி அந்த கட்டடத்தை முழுவதுமாக இடித்து இப்போது இருக்கிற அந்த தொழில் வல்லுநர்களை கொண்டு எப்படி தனியார் நிறுவனங்கள்லாம் இன்றைக்கி பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்களோ அந்த தொழில்நுட்பத்துடன் கூடிய வீடுகள் கட்டி யார் யாரெல்லாம் எங்கெங்கே குடும்ப குடியிருந்தாங்களோ அதே ஏழைகளுக்கு அதே பகுதிகளில் வீடுகள் கட்டி தருவதற்கு உத்தரவு போட்டு இப்போ அந்த பணிகள்லாம் தொடர்ந்து நடைபெறுகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இது முடிச்சிட்டான். இப்போ அந்த குவார்டர் பொறுத்தவரையிலையும் நேற்று கூட சொன்னேன், இப்போ 3 மாதங்களில் வந்து இப்போ அப்ரூவல் வாங்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிடும். 3 மாதத்துக்குள்ளே அவங்கள வந்து வெளியே குடும்பம் போக சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்கனவே ஒரு குடும்பம் வெளியே போய் குடும்பம் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த இப்போ அது அந்த திட்டம் 18 மாதம் ஆகும். தொடங்க டெண்டர் விடப்பட்டு அந்த பணிகள் முடிவதுக்கு 18 மாதம் ஆகும். இவங்க 18 மாதம் வெளியே தான் இருக்கணும். அதனால் அரசு என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஒரு 8000 ரூபா தருது. இப்போ அதை கூட எங்களுக்கு உயர்த்தி கொடுன்னு கேட்டிருக்கிறாங்க. அது மாண்புமிகு முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதை கொஞ்சம் உயர்த்தி தருவது கூட அநேகமாக முதல்வர் ஆணையிடுவார். இப்போ அந்த பணத்தை வாங்கின்னு வெளியே போய் வாடகை இருப்பாங்க. இருந்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த 18 மாதத்தில் கட்டி அவங்களுக்கு அலாட்மெண்ட் கொடுத்து அவங்களை குடியேற்றிருக்கோம். கூடுதலாக இப்போ தலைவர் மாண்புமிகு முதல்வர்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதை உயர்த்தி தருவதற்கு நிச்சயமாக நம்முடைய முதல்வர் அவர்கள் ஏற்பாடு செய்வார். 18 மாதம் ஒட்டுமொத்தமா எது கோட்டர் பொறுத்து தான் கேட்குறீங்க. இது படிப்படியாக நிதி நிலைமைக்கு ஏற்ப படிப்படியாக எங்கெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குதோ அதெல்லாம் முதல்ல முக்கியத்துவம் கொடுத்து அதை அந்த பகுதியை அப்புறப்படுத்தி அங்கெல்லாம் புது கட்டணம் கட்டணும். கடந்த ஆட்சியில் வந்து மின்சாரத்துறை, பால்வளத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முறைகேடு இருப்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த குடிசை மாற்று வாரியத்துறையில் ஏதேனும் முறைகேடுகள் இருக்கா, அதை பற்றி ஏதேனும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? ஆமாம், இப்போ வந்து பல பகுதிகளில் வீடு கட்டியிருக்கிறாங்க. அலாட்மெண்ட் இல்லாதவங்களாம் வீட்டு உள்ளே இருக்கிறாங்க. இப்போ பெரும்பாகத்துலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலாட்மெண்ட் கொடுத்தது ஒன்று இருக்கும், ஒரு இருக்குது, அதில் இருக்கிறோம் வேறு ஆளுக்கிறான். இப்போலாம் அது ஆய்வு நடந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லை, காலி அதாவது அலாட்மெண்ட்டே கொடுக்காத குடியிருப்பு இருக்குது, அதெல்லாம் ஆள் இருக்கிறான். இப்போல்லாம் அது கணக்கு எடுக்கிற பணி நடைபெறுகிறது. அதில் வந்து உரியவருக்கு யாருக்கு அலாட்மெண்ட் கொடுத்துருக்கோம் அவங்க தான் குடியிருக்கணும். அது மாதிரி தப்பாக யாரெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்கள அப்புறப்படுத்தி அந்த இடத்த போட்டு அது நியாயமாக யார் ஏழையோ அவங்களுக்கு வீடு தருவதற்கு வேண்டிய ஏற்பாடு நடைபெறும் செய்வோம். நிறைய பணிக்குது. நீங்கள் பத்திரிக்கை பார்க்கலையா? நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் கொரோனா காலத்தில் நிச்சயமாக அந்த சிறு குறு நடுத்தர தொழில்கள்லாம் பாதிக்கும்னு சொல்லி இந்த வருஷத்தில் வந்து 260 கோடி ரூபா பணம் தர்றாங்க முதலீட்டு மானியம். முன்கூட்டியே அதாவது 3 மாதத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு வந்து முதலீட்டு மானியம் கொடுக்கும். அந்த மானியத்தை 60% பணத்தை 168 கோடி ரூபாயை முதல்லையே அதாவது போன மாதமே எல்லோரும் கொடுத்து
இது ஆறு அதாவது இந்த மாதம் இந்த வருஷம் கடைசியில் கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கூட இப்போயே கொடுத்துட்டோம். அது மாதிரி தொழிலை வந்து பதிவு பண்ணுறாங்கன்னு வச்சுங்க, பத்திரப்பதிவு, அதுக்கு பத்திரம் வந்து விளக்கு கொடுத்துருக்குறோம். கரண்ட்டு பில்லு வந்து இப்போ கட்ட தேவையில்லை, இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு கட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறோம். இது மாதிரி 14 சலுகை கொடுத்துருக்குறோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை.